உங்களுக்கு அதனால ரெண்டாவது டேரோ காத்து எனக்கு பிரச்சனை இல்ல, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தான் இப்ப பிரச்சனை. அவனுக்கே பிரச்சனை இல்ல, உனக்கு என்னமோ பிரச்சனை. சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், க்வெஸ்சன் ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க. உங்க அண்ணன் அவினாஷ். இதுதானே எதிர்பார்த்தீங்க? ஆமா, அது நான் க்வெஸ்சன் உருவாக்கும் போது நான் எதிர்பார்த்துட்டேன். சோ உங்க அண்ணன் அவினாஷ், அவருக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு தமிழ் சினிமால? தமிழ் சினிமா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பா, ஃபைனலா அண்ணனும் தங்கச்சியும் கரெக்டா வந்து ஒரு பதில் வந்து சொல்லியிருக்கீங்க. சோ ஏன் த்ரிஷா ரொம்ப பிடிக்கும், எந்த படத்துல ரொம்ப பிடிக்கும் த்ரிஷா மேம்? த்ரிஷா மேம் எல்லா படத்துலயுமே எனக்கு பிடிக்கும். பட் மோஸ்டா அவங்க கிட்ட வந்து யார் கூட உனக்கு ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லா த்ரிஷா த்ரிஷா வேற யாராச்சும் சொல்ல இல்ல, த்ரிஷா மட்டும் தான். த்ரிஷா மேம் தான் எப்பவுமே. அண்ட் ஓகே பூஜிதா, அதாவது அவினாஷ் பத்தின கேள்விகளை வந்து நம்ம அவங்க தங்கச்சி கிட்ட கேட்டாச்சு. சோ இவங்களை பத்தின கேள்வி அவர்த்த கேட்கலாமா? எஸ், நான் ரெடியா வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் உங்களுக்கு என்னன்னா, அக்ஷிதா 10th எடுத்த மார்க் எவ்வளோ? போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அக்ஷிதா எக்ஸாக்ட் மார்க் எழுதிட்டாரு. அக்ஷிதா டக்குனு எழுதுங்க. 401. வா, சூப்பர். என்ன வெக்கப்படுறீங்க? அக்ஷிதாக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன? ஒரு கதையாசிரியர் மாதிரி யோசிச்சு யோசிச்சு எழுதுறா அவினாஷ். ஓகே, ரிவீல். சிக்கன், நான்வெஜ், இவளுக்கு என்ன படம் பிடிக்கும்னு கேட்டாங்க. ஓகே, அவ வந்துட்டு டப்புன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்பதான் காலையில ஆதித்யா வர்மா பாத்துட்டு போயிருக்க. ஆதித்யா வர்மான்ட்டான். நேத்து நான் அதை பாத்துட்டேன்னு தெரியாம நானும் எழுதிட்டேன். விக்ரம் சார் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா ஃபோன் கால் எல்லாம் பண்ணி விஷ் பண்ணாராமே? அது அப்படி கால் பண்ணது இல்ல, டாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ஜிஎம்மா இருந்தாரு. சோ அந்த டைம் வந்து விக்ரம் சார் அங்க போயிருக்காரு. ஸோ விக்ரம் சார் வந்துட்டு என் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு டேடியோட ஃபோன்லேருந்து எனக்கு கால் பண்ணிட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ கால் பண்ணப்போ திஸ் இஸ் விக்ரம் அப்படின்னாரு. எனக்கா நான் நினச்சேன் சரி யாரோ அவர் ஃப்ரெண்டு போல விக்ரம்னு. ஆ சொல்லுங்கள் கேள் அப்படின்னோடனே, இல்லை நான் ஆக்டர் விக்ரம் பேசுகிறேன் அப்படின்னோடனே எனக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் சென்னையிலேருந்து 10 மினிட்ஸ் கழிச்சுருந்தா நான் போயிருப்பேன் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு. ஆனால் நான் கோயம்புத்தூரில் இருந்துட்டேன் 10 hour ஆகும் வரத்துக்கு. ஸோ மிஸ் பண்ணிட்டேன் பார்க்கறதுக்கு. ஸோ அவர் வந்துட்டு நான் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ தான் அப்பா காமிச்சாரு, நீ ரொம்ப டேலண்டடாக இருக்க, ஸோ ஐ ஹோப் டு சி யூ இன் மூவி சூன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஃபோனை வச்சோன்னே எனக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. ஸோ அதை எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக அன்னைக்கு காலையில், ஏன்னா அன்னைக்கு அவரும் மூவி பார்க்க போயிருக்காரு. ஸோ எங்கள் அப்பா பேசினோடனே ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு கால் வந்தது விக்ரம் சார் கிட்டேருந்து. ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்களுக்கான டேர் வந்து அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு டேர் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து ஒரு டேர் வந்து செய்ய போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டான்சர்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த வணக்கம் தமிழா செட்டில் வந்து டான்ஸ் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே பாய்ஸ், ப்ராப்பர்டிஸ் கிளியர். எங்க அண்ணா எங்க அண்ணா அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண தங்க பாசத்தில் அவனு தாடிச்சிக்க ஊரில் ஆளே கிடையாது. எங்க அண்ணா எங்க அண்ணா அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண தங்க பாசத்தில் அவனு தாடிச்சிக்க ஊரில் ஆளே கிடையாது. ஏ வீட்டு தலைவி இந்த ஜில்லாவோட அழகி அண்ணங்காரே அன்றாடோ நனையும் அன்பான அருவி. ஏ தங்க மை தங்க வெள்ள மனசு கொண்ட நல்ல தங்க அண்ண பாசத்தில் அவளை தாழிச்சிக்க யாருமே இல்லையே இங்க.
அதாவது பூஜிதா, இப்போ வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். இந்த நேரத்தில் இன்னும் சூப்பரான ஒரு கேம் விளாட போகிறோம். ஆமாம் கண்டிப்பாக. ஸோ இந்த கேம் விளாட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடத்தையே மாற்ற போகிறோம். நீங்கள் இங்கே வரீங்க, நான் அங்கே வரேன். ஓகே, ஸோ அவினாஷ் பாய் கம் ஹியர். இது வைத பை, எனக்கு என்னமோ இப்போ தான் இந்த மேட்சிங்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. காஸ்ட்யூம் வச்சுடனே. இப்போ நம்ம விளாட போகிற கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடி கண்டுபிடி. ஸோ நடி கண்டுபிடிதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரொம்ப ரேரான கேம். நாங்கள் பல நாடுகளுக்கு போய் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஒரு கேம் இது. ஸோ இந்த பேப்பரில் வந்து திரைப்படங்களோட பேர் இருக்குது. நீங்கள் ரெண்டு பேருமே ஆக்டிங்கில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த கேம் வச்சுருக்கோம். ஸோ மை டியர் தங்கச்சி, சாரி அவரோட தங்கச்சி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பேப்பர் எடுக்கிறீங்க, அதில் இருக்க படத்தை பார்த்து அப்படி நீங்கள் நடிக்கிறீங்க. ஸோ 30 seconds நீங்கள் நடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சீட் கமா ரெடி அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ரெண்டு வார்த்தை வாய் மூடி பேச கூடாதா? ஆ ஆ ஃபர்ஸ்ட் வார் பேசவே முடியாது. ஊம ஆ ஊம ஆ ஆ ஊம 5 4 3 2 ஊமை விரிகதா. எப்படி த்ரில்லிங்காக கொண்டு போய் நம்ம தோனி முடிப்பாரு, கடைசி போல சிக்ஸ் அடிச்சு அந்த மாதிரி அவினாஷ். வேற லெவல். ஓகே, ஆனால் பாவம் இந்த புண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். அண்ட் ஓகே கிளிப்புல அடுத்து எந்த சீட் எடுக்கிறீங்க? நான் பரதநாட்டியம் கரகாட்டக்காரன். இந்த ஸ்டெப் எதில் போடுவாங்கன்னு அவங்க கேட்குறாங்க. சொல்லுங்க அவினாஷ், இது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அக்ஷிதா. சோ இதுல வந்து யாருக்கு பாராட்டுகளை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதனால இப்போ ஒரு சின்ன சேஞ்சுக்கு, மிஸ்டர் அவினாஷ் கம் ஹியர், நீங்கள் அங்கே போங்க. அதாவது இப்போ இந்த உலகம் பார்க்க போறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அவினாஷோடைய நடிப்பை பார்க்க போறீங்க. அவினாஷ் ஆல்ரெடி ரெடி? இதே எடுத்துக்கிறேன். இல்லை, அது அவங்க ஆல்ரெடி எடுத்தது. கம் ஆன் கம் ஆன் ரெடி. 2 words. ரேவதி மேம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வா. செகண்ட் வேர்ட் வா. ஓகே. அண்ணா. அன். அன்வா. அன். 5. காதல் லவ் கண் அன்கன்வா கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. அன்பே ஐயோ, அதுக்கு நெக்ஸ்ட் வார்த்தை என்ன சொன்னீங்க? அன்பே அன்பே அன்பேவா. இந்த வார்த்தை எழுது. நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா சொல்லணும், அப்பதான் நான் கண்டுபிடிப்பாங்க. ரெண்டு பேரும் சொதப்புறீங்க. லாஸ்டாவது கரெக்டா பண்ணுங்க. அப்படிங்களா? இப்போ இந்த டாஸ்க் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தா, பூஜிதா கொடுக்க போறோம் இந்த சீட்டை. இப்ப நான் உங்களுக்கு அனுப்புறேன், இதை வந்து நீங்க நடிச்சு இவருக்கு புரிய வைக்கிறீங்க. ஓகே, தெரியாம வாய்ப்பு. மரம் ஆகாயம் நட்சத்திரம் நட்சத்திர புகை. இல்ல இல்ல, ஒரு ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, இதுக்கு மேல தமிழகத்துல இருக்க யாராலையுமே அது முடியாது. ஏமா, அந்த பேப்பர்ல என்ன எழுதிது? எங்க நீங்கள் வந்து மென்மேலும் திரையில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அடுத்து உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி முடிச்சிருக்கேன், காத ஃபாரஸ்ட் சொல்லிட்டு, நஞ்சல் சார் டைரக்ஷனில். சூப்பர். இப்போ இன்னொரு மூவி ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர்.
அவினாஷ். இப்போ அவங்க சொன்ன அதே மூவி வந்துட்டு, அதாவது காலாம் பண்ணல, அடுத்த மூவியில வந்து அவங்க ஹீரோயினா பண்றாங்க. அவங்க கூட வந்து நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் கேரக்டர் ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன். சோ எங்களுடைய நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொன்னா அது நீங்க ரெண்டு பேர் தான். சோ ஒன்ஸ் அகைன் எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் அண்ணா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச்.